அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக சிபிஐ வழக்கு போட்டுள்ளது எம்பி ராசா உதகை தமிழகம் மாளிகையில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நீலகிரி எம்பி ராசா நிருபர்களிடம் கூறியதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு குறித்து டூ ஜி வழக்கிலேயே வருமான வரித்துறை சிபிஐ பொருளாதார குற்றப்பிரிவு உட்பட அனைத்து பிரிவினரும் ஐந்து கோடி வரை சொத்து சேர்த்துள்ளதாக கூறி முதன்மை விசாரணை அதிகாரி உள்ளிட்ட அனைவரும் இது என்னுடைய சொத்து இல்லை என்று விசாரித்து கூறிவிட்டார்கள் என்ற அவர் நான் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக பல கருத்துக்களை கூறி வருவதாலும் எதிர்த்து குரல் கொடுப்பதாலும் ிவாங்கும் நடவடிக்கையாக இதுபோன்ற வழக்குகளை மீண்டும் போட்டுள்ளார்கள் என்றார் டூ ஜி வழக்கையே எதிர்கொள்ள மாட்டேனா என்று கூறினார் மத்திய அரசு இந்தியாவில் கட்டிய எண்பது சதவீத கழிப்பிடங்கள் பயனற்று உள்ளது கழிப்பிடங்கள் பயன்பாடு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை பெரும்பாலான கழிப்பிடங்களில் தண்ணீர் இல்லை இப்படி இருக்கும் மத்திய அரசு கழிப்பிடங்கள் கட்டிக் கொடுத்துள்ளோம் என்று பெருமை மட்டும் பேசிக் கொள்கிறார்கள் என்றார் மாநிலங்கள் கொடுக்கும் வரி பணத்தை தான் மத்திய அரசு செலவு செய்கிறது நஷ்டத்தில் இயங்கும் டேன்டி தொழிற்சாலையை மீண்டும் லாபகரமாக இருக்க முதல் கட்டமாக தமிழக அரசு எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சியின் போது நீலகிரி மாவட்டத்தில் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது செக்ஷன் பதினேழு நிலத்தில் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படாமல் உள்ளது மின் இணைப்பு தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழக தொழில்துறை மூலம் எச்பிஎஃப் தொழிற்சாலையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார்